ஒன் பிளஸ் நார்னு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல 5G மொபைல் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஒன் பிளஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஒன் பிளஸ் நார்டு வாங்கலாமா இல்லை வேற ஏதாவது பெஸ்ட்டான மொபைல் 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய டாப் 5 மொபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள ஒரு பெஸ்ட்டான மொபைல் பாக்குறீங்க, அந்த மொபைல் வந்து என்ன பர்பஸ்க்காக பாக்குறீங்க? நீங்க அதிகமா கேமிங் விளையாடுவீங்களா, இல்ல வீடியோஸ் பாப்பீங்களா, இல்ல கேமராக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா, இல்ல ஆன்லைன் ஸ்டடிஸ்க்காக வாங்குறீங்களா, என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் எதுக்கு வருதோ அதுக்குன்னு பெஸ்ட்டான மொபைல் என்ன அப்படின்னு ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்றேன். இப்போ டாப் 5 மொபைல பத்தி ஒன் பை ஒன்னா டீடைல் பார்ப்போம். இதுல அஞ்சாவது பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மொபைல் சாம்சங் கேலக்ஸி A71. இந்த மொபைல் வந்து பிரைஸுக்கு ஒர்த்தான மொபைல் கிடையாது, இருந்தாலுமே சாம்சங் மொபைல் வந்து 30,000 பிரைஸ் செக்மெண்ட்குள்ளே வேணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த மொபைல சேர்த்துருக்கிறேன். இதோட லைட் வெர்ஷன் மாதிரி இதே ஸ்பெசிஃபிகேஷனோட சாம்சங் கேலக்ஸி M31S அப்படின்னு 30,000 பிரைஸ் செக்மெண்ட்குள்ளே லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், பட் இதே டிஸ்பிளே இதே கேமரா, ஆனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வராது. ஸோ மற்றபடி ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னே சொல்லலாம். அந்த மொபைலை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி A71 டிசைன் அண்ட் டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி சூப்பர் அம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங் டிஸ்பிளே வந்து எப்பவுமே செம்மையா இருக்கும். அது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. வாட்டர் டிராப் நாச் ஸ்டைல வருது. சென்டர்ல பஞ்ச் ஹோல் டிசைன் ரொம்ப சின்னதா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே பாக்குறதுக்கு செம சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்ல வந்தா அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் எல்லாம் கிடையாது. லெஃப்ட் டாப்ல எல் ஷேப்ல குவாட் கேமரா அலைன் பண்ணிருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 64 MP வருது, ஒரு 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 MP டெப்த் சென்சார், 5 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. ஓரளவு டீசென்டான கேமரா பேக் அப்படின்னே சொல்லலாம். இதுல ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 730 கொடுத்துருக்காங்க. பப்ஜி எல்லாம் விளையாட முடியும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இருந்தாலுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த ப்ராசஸர் வந்து ஒர்த்து கிடையாது. இதுல சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு 9ல லான்ச் பண்ணாங்க, ஆண்ட்ராய்டு 10க்கான அப்டேட் இருக்குது. யூஐ வந்து சாம்சங்கோட 1UI கொடுக்குறாங்க. இதுல பேட்டரி கெபாசிட்டி 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது, டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. இதுல 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 31,000 பிரைஸ்க்கு சேல் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப பிரைஸ் அதிகம். இருந்தாலுமே சாம்சங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல ட்ரை பண்ணுங்க. இல்ல பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தேவையில்லை அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி M31S ட்ரை பண்ணுங்க. ஸோ செம சூப்பரான மொபைல் A71 ஓட M31S வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அடுத்து 4th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மொபைல் Realme X2 Pro. இதுல டிசைன் அண்ட் டிஸ்பிளே ஃப்ரண்ட்ல வந்து 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி சூப்பர் அம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஆனா வாட்டர் டிராப் நாச் ஸ்டைல்ல ஓல்டான ஸ்டைல்ல வருது. ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியல்மே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 64 MP கொடுக்குறாங்க, 13 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது போக ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 16 MP கொடுக்குறாங்க. நல்ல டீசென்டான கேமரா பேக் அப்படின்னே சொல்லலாம். இதுல ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 855+ கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர், எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அது போக 4000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 50 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது, 35 மினிட்ஸ்ல நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய பெஸ்டான விஷயம். அது போக இதுல அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10 ரியல்மி யூஐ கொடுக்குறாங்க. இதுல 6GB ராம் வேரியன்ட் வந்து 29,000 சேல் பண்றாங்க, 8GB ராம் வேரியன்ட் வந்து 31,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பிக் சேவிங் டே சேல் ஆஃபர்ல 28,000 8GB ராம் வேரியன்ட் சேல் பண்றாங்க, தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க, HDR10+ சப்போர்ட்டோட வருது. அதனால ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போற மொபைல் Redmi K20 Pro, ஒரு செம சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதுல டிசைன் அண்ட் டிஸ்பிளே 6.4 இன்ச் சூப்பர் அம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்குது. பாப் அப் கேமராவா கொடுத்துருக்காங்க. பாப் அப் கேமரால சில இஷ்யூஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. மத்தபடி வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். HDR 10 சப்போர்ட்டோட வருது, 60Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்ல வந்தோம் அப்படின்னா ரியல்லுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ஒரு செம சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். ரியர் டிசைன் பாக்குறது ரொம்ப சூப்பரா எக்ஸலண்டா இருக்கும். கேமரா வந்து சென்டர்ல வெர்டிகலா அலைன் பண்ணிருக்காங்க, ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இதுல பிரைமரி கேமராவா 48 MP கொடுத்துருக்காங்க, அது போக ஒரு 13 MP டெலிஃபோட்டோ லென்ஸ், 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமரா 20 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, ஒரு சூப்பரான கேமரா பேக் அப்படின்னே சொல்லலாம். போட்டோ குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல
processor Snapdragon 855 கொடுத்திருக்காங்க ஒரு எக்ஸலென்ட்டான processor 855 க்கும் 855 plus க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த processorம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதல 4000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க 27 watts fast charging supportோட வருது ஆனா box குள்ள 18 watt adapter தான் கொடுப்பாங்க இதல 6GB RAM 128GB internal storage இருக்குது 25000 price க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆஃபர்ல Flipkart Amazon ரெண்டுலமே 22000 price க்கு சேல் பண்றாங்க அதனால தேவைப்படுறவங்க இந்த மொபைல் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் 22000 price செக்மெண்ட்க்கு ரொம்ப ஒரு வர்த்தான மொபைல் அப்படினே சொல்வேன் இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து பாப் அப் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்கறனால வீடியோ கால் பண்ணும்போது சில நேரங்கள்ல அந்த கேமரா வந்து வெளியில வராது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது மத்தபடி 퍼ஃபார்மன்ஸ் கேமரா இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்து நம்ம இரண்டாவது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Realme X3 Realme X3 சூப்பர் ஜூம் இந்த ரெண்டு மொபைலுமே ஒரு பெஸ்டான சாய்ஸ் தான் சொல்லுவேன் இதுல டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 6.57 இன்ச் ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஆம்லெட் டிஸ்ப்ளே கிடையாது அதனால இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கிடையாது ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் டாப்ல பஞ்ச் கோல் டிசைனோட வந்து இங்க வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் கிடையாது ஆனா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க சோ அல்ட்ரா ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கேமர்ஸ்க்கு அப்படியே ரியல்ல வந்து அப்படின்னா கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனா இங்க ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க அலுமினியம் ஃப்ரேம் கிடையாது ரியல்ல லெஃப்ட் டாப்ல வெர்டிகலா குவாட் கேமரா அலைன் பண்ணிருக்காங்க ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிசைன் அப்படினே சொல்லலாம் அதே மாதிரி இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆம்லெட் டிஸ்ப்ளே கிடையாது அப்படிங்கறதனால சைடுல தான் மவுண்ட் பண்ணிருக்காங்க நம்ம பாக்குறதுலயே சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது இந்த மொபைல் மட்டும்தான் இதுல Realme X3ல 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க அது போக ஒரு 12 மெகாபிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க அதே மாதிரி செல்ஃபி கேமரால பிரைமரி கேமராவா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வருது இதே இது Realme X3 சூப்பர் ஜூம்ல கேமரா மட்டும்தான் டிஃபர் ஆகுது அந்த செகண்டரி கேமரால 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் பதிலா இங்க 8 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் டெலிபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க அதனால Realme X3ல வந்து 2x ஆப்டிகல் ஜூம் தான் கிடைக்கும் இங்க வந்து 5x ஆப்டிகல் ஜூம் கிடைக்குது அது போக டிஜிட்டல் ஜூம் வந்து 60x வரைக்கும் கிடைக்கும் அந்த ஒரு சேஞ்ச் தான் இருக்குது அதே மாதிரி செல்ஃபி கேமரால X3ல வந்து 16 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவை கொடுத்துருக்காங்க இங்க வந்து 32 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க அதனால செல்ஃபி கேமரா வந்து X3 சூப்பர் ஜூம்ல ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் சோ கேமரா மட்டும் தான் டிஃபரன்ஸ் மத்தபடி X3க்கும் X3 சூப்பர் ஜூம்க்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது இந்த ரெண்டு மொபைலுமே Snapdragon 855 plus processorல தான் வருது ஒரு எக்ஸலென்ட்டான processor சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இதுல சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10 ஓட Realme UI கொடுக்குறாங்க அதே மாதிரி பேட்டரி கெபாசிட்டி 4200 mAh பேட்டரி கெபாசிட்டியோட வருது 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது டைப் சி தான் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் வந்து 3.5 mm ஜாக் கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா மொபைலுமே 3.5 mm ஜாக் உண்டு இந்த மொபைல்ல 3.5 mm ஜாக் இல்லாதது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட பிரைஸ் Realme X3 6GB RAM வேரியன்ட் வந்து 25000 சேல் பண்றாங்க அதே Realme X3 சூப்பர் ஜூம் போனோம் அப்படின்னா 8GB RAM வேரியன்ட் வந்து 28000 சேல் பண்றாங்க உங்களுக்கு பெட்டரான கேமரா வேணும் அப்படின்னா Realme X3 சூப்பர் ஜூம் ட்ரை பண்ணலாம் இல்ல கேமரா ஓரளவு டீசென்ட்டா இருந்தா போதும் அப்படின்னா Realme X3 வந்து ட்ரை பண்ணலாம் ரெண்டுமே ஓரளவு பெஸ்டான மொபைல் தான் ஆனா இங்க வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்ப்ளே தான் ஆம்லெட் டிஸ்ப்ளே கிடையாது 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Oneplus Nord இதுல டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே 6.44 இன்ச் சூப்பர் ஆம்லெட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க டிஸ்ப்ளே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் லெஃப்ட் டாப்ல டுயல் பஞ்ச் கோல் கொடுத்துருக்காங்க Realme X3ல இருக்கிற மாதிரி சேம் டிசைன் தான் ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட வருது 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வருது HDR 10 plus சப்போர்ட் இருக்குது அப்படியே ரியர்ல வந்து அப்படினா கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க ஆனா இங்க வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க சோ ஒரு சூப்பரான டிசைன் அப்படினே சொல்லலாம் லெஃப்ட் டாப்ல வெர்டிகலா கேமரா அலைன் பண்ணிருக்காங்க குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அது பக்கத்திலே ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்ததிலே ரொம்ப கம்பாக்டா ஸ்லிம்மா ஒரு சூப்பரான டிசைன் அப்படினா இந்த மொபைல் தான் சொல்லணும் டிசைனை பொறுத்தவரை ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இங்க வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து கேமரா பொறுத்தவரை ரியல்ல குவாட் கேமரா அதுல பிரைமரி கேமராவா 48 மெகாபிக்சல் சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அது போக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் அதுக்கு அப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் அப்படினு குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க இதுல பிரைமரி கேமரா தவிர மத்த கேமரா எதுவுமே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல இத பத்தி நம்ம டீடைலா ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிருக்கோம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க சோ பிரைமரி கேமரா போட்டோ குவாலிட்டி ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் மத்த கேமரா எல்லாமே அந்த அளவுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாது அதே மாதிரி செல்ஃபி கேமரா வந்து இங்க 32 மெகாபிக்சல் சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க பிரைமரி கேமரா அதுக்கு அப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க செல்ஃபி கேமரா Realme X3 சூப்பர் ஜூம்ல யூஸ் பண்ணிருக்காங்க சேம் செல்ஃபி கேமரா ஒரு எக்ஸலென்ட்டான போட்டோ குவாலிட்டி இருக்கும் இங்க வந்து ரியர் கேமரால வீடியோ 4K 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் செல்ஃபில வந்து வீடியோ 4K 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் அது போக நம்ம பார்த்ததிலே OIS சப்போர்ட் இருக்கிற ஒரே மொபைல் இதுதான் இதுல processor Snapdragon உடைய 700 series தான் கொடுத்திருக்காங்க மத்தது எல்லாமே 800 series அப்படிங்கறதனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கும் இருந்தாலுமே இது வந்து ஒரு 5G processor கொடுத்திருக்காங்க Snapdragon 765G கொடுத்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வாங்கி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க அப்படினா இந்த 5G மொபைல் வாங்குறது தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஏனா 5G அடுத்த வருஷமோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷமோ வந்துருச்சு அப்படினா அப்ப ஈஸியா வந்து நீங்க மொபைலை சேஞ்ச் பண்ணாமலே 5G யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படினா இதோட
மற்ற மொபைல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஒரு கேமர் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ப்ராசஸர் வந்து ஓகேவா இருக்கும். இதுல சாப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 ஆக்சிஜன் ஓஎஸ் 10.5 கொடுக்குறாங்க. நம்ம பார்த்த மற்ற யூஐ விட இந்த ஆக்சிஜன் ஓஎஸ் தான் ஒரு பெஸ்டான யூஐ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுல தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப லைட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க உங்களுடைய பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வராது. இப்ப ரெட்மி ரியல்மில எல்லாம் ஆட்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க, நிறைய தேவையில்லாத விஷயங்களை வந்து புஷ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்த ஒன் பிளஸ்ல இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யூஐ பிடிக்கும், ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இருந்தாலுமே ஒரு பெஸ்டான யூஐ அப்படின்னா ஆக்சிஜன் ஓஎஸ் தான். தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அடுத்ததாக இதில் பேட்டரி கெப்பாசிட்டி 4115 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 30 watt வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. டைப் சி தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் 3.5 mm ஜாக் கிடையாது. இதில் 6 GB ரேம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து இப்போதைக்கு சேல் அவைலபிள் கிடையாது. 8 GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 28,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் பார்த்து ஒரு 5G மொபைல் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே ஒரு சூப்பரான டிஸ்பிளே, ஒரு சூப்பரான யூஐ, ஒன் பிளஸ் பிராண்டில் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்த 5 மொபைலில் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியான மொபைல் அப்படின்னா ஒன் பிளஸ் நாட், சாம்சங் கேலக்ஸி A71, மற்றது எல்லாமே ஸ்னாப் ட்ராகனுடைய 800 series ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளேல ஒன் பிளஸ் நாட், ரியல்மி X2 ப்ரோ, இது ரெண்டுலுமே 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ரியல்மி X3 மட்டும் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருந்தாலுமே அது IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்டான டிஸ்பிளேயோட ஒரு அல்ட்ரா ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னா ஒன் பிளஸ் நாட் இல்லை ரியல்மி X2 ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அல்ட்ரா ஸ்மூத்னஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி K20 ப்ரோ சூஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்டான ஆம்லெட் டிஸ்பிளேயோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடைக்குது. ஒவ்வொரு மொபைலுமே ஒரு சில விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் நல்லா இல்லை. நம்ம பார்த்த 5 மொபைலில் 4 மொபைல் வந்து ப்ரைஸ்க்கு ஒர்த்தான மொபைல் தான். சாம்சங் கேலக்ஸி A71 மட்டும் ப்ரைஸுக்கு ஒர்த்தான மொபைல் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி M31S வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே A71 தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க. 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள நம்ம பார்த்த டாப் 5 மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது பெஸ்ட்டான மொபைல் இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்ட்டான மொபைல்ஸ் அப்புறம் லேட்டஸ்ட்டான கேட்ஜெட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இது போக லேட்டஸ்ட்டான மொபைல் அண்ட் கேட்ஜெட்ஸ் பற்றி உடனே கொண்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.